பேசுவோம். திரு, இப்போ உங்கள்கிட்ட கேட்குறேன். இப்போ திரு கருநாகராஜனுடைய அறிக்கையில் இன்னொரு அம்சம் குறிப்பிடுறாரு, நான்காக சிதறி இருக்கக்கூடிய அதிமுக. இது என்ன விதத்தில் சரியாக இருக்க முடியும்? கட்சி ஒருத்தட்ட வந்துடுச்சு, நீதிமன்றம் சொல்லியிருக்கு, சின்னம் இருக்குது, தலைமை கழகம் இருக்குது, ஆனால் நான்காக சிதறி இருக்கக்கூடியது அப்படின்னு பிஜேபியோட அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் வருதுன்னா அப்போ பிஜேபியோட நோக்கம் என்ன இருக்குது? அதிமுகவும் நான்காக சிதறடிப்பது, நான்காகவே வச்சிருப்பது, பலவீனப்படுத்துவது அப்படிங்கிறதா அது பொருள்? ஏற்கனவே சிதைஞ்சு போயிடணும் தானே, உண்மையை தானே சொல்கிறார் அவர். இல்லை அது அப்படி வெளியில் வந்தது தானே, அதாவது ஒற்றுமையாக இருந்தவர்கள். சரி, அதுக்கப்புறம் வெளில வந்தவங்க தானே, ஓபிஎஸ் இருக்கட்டும், டிடி விஜயநகரன் இருக்கட்டும், சசிகலா இருக்கட்டும், அவங்கவுங்க இருக்குது, கட்சி விட்டு இருக்கு, நிர்வாகிகள் 20 லட்சம் ஓட்டு, இப்ப 49 லட்சம். அதுக்கு மட்டும் சுப்பிரமணிய சார், அதுக்கும் சொல்லுங்க, 272 ராமருக்கு செலவச்சீங்க, பட்டேலுக்கு 1400 கோடி போட்டீங்களே, ஏன் உத்தரப்பிரதேசல 45 மன்னக்க விடுங்க? அவர் தமிழ்நாட்டை பத்தி தமிழ்நாட்டில் நாங்க வளர்ந்துருக்கிறோம். பாருங்க, பிஜேபி கட்சியா சொல்றேன் நான் இந்த விவாதத்துல 30/3/2023 நியூஸ் 18 தமிழ்நாடுல அப்ப சொன்ன 15 லட்சம் 2019 வாக்குகள் வாங்கினார்கள், குறைஞ்சபட்சம் 50 லட்சம் வாக்குகள் வாங்குவதுதான் அண்ணாமலை இலக்கு. 30/3/2023 நியூஸ் 18 நான் சொல்லியிருக்கேன், எடுத்து கூட பாக்கலாம். 49.2 லட்சம் வாங்கினாங்க, 80,000 ஓட்டு காணாம போச்சு, எங்க போச்சுன்னு தெரியும் எல்லாருக்கும். அந்த குறிக்கோளோட போகும்போது அந்த இலக்கை அடைந்ததுனால தான், அதனால தான் வந்திருக்கு. இப்போ என்னோட பிரச்சனை என்னன்னு வச்சுக்கோங்களேன், அதிமுகவுக்கு வந்து அண்ணாமலை எதிரியா இல்லை பிஜேபி எதிரியா இல்லை என்டிஏ கூட்டணி எதிரியா, அதுல வந்து அவருக்கு குழப்பம். பிஜேபி மூல சொல்லு கிடையாது, உங்க எதிரி யாருன்னு சொல்லுங்க கேக்குறாங்க. அதிமுக என்ன கேக்குது? முதல் எதிரி திமுக, அடுத்த எதிரி அதிமுக. இல்லையே, அதுதான் இப்ப மாறி இருக்கு. முதல் எதிரி திமுகவா? இல்லையே, முதல் எதிரி அதிமுகவா மாத்தி இருக்கீங்க. கூட்டணியில வைத்துக் கொண்டு அவர்களோட நாம மேல வந்துடலாமான்னு பாத்தீங்க, அவங்க ரொம்ப இல்ல அப்படி எல்லாம் ஏமாந்துட முடியாதுன்னு அவர் ஸ்ட்ராட்டஜி கரெக்டா வச்சுட்டாரு திரு எடப்பாடி பழனிசாமி. அப்ப இங்க வந்து நீங்க அவங்கள வலுவிழக்க வைக்க முடியாது கூட்டணியில இருந்து வெளியில வந்துட்டு இன்னைக்கு வந்து நீங்க தான் எதிரிங்கிறீங்க. சொன்னாரு அப்ப அதுதான் இலக்கு, அதுதான் அப்படின்னு. ஓகே, அது உங்க வியூகமா இருக்கலாம், இதுதான் ரெண்டாவது கட்சியா இருக்கக்கூடிய அல்லது எதிர்கட்சியை நாங்க வந்து வலுவிழக்க செய்யறோம், அந்த இடத்துக்கு நாங்க வர்றோம், வியூகமா இருக்கலாம், நான் அதை சொல்ல. ஆனால் அதுதான் வியூகம் என்றால் அதை அதிமுக நன்றாக உணர்ந்திருக்கிறது, அதனாலதான் சரியா அதை எதிர்கொள்ளுது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அண்ணாமலையே நம்புவார். 2026 பிஜேபி தனித்து ஆட்சிக்கு வருமா அப்படின்னா ஒரு கேள்விக்குறி, யாராலையுமே அது வந்து ஏத்துக்க முடியாதுங்க. ஓகே, அரசியல் பார்வை கொண்டவர்கள் ஏத்துக்க முடியாது. 26 எங்க போகணும் நீங்க? இரண்டாவது கட்டத்துக்கு வர முடியும். 31 தான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். இது இஸ் எ ஃபேக்ட், இது ஒத்துக்க வேண்டிய ஃபேக்ட். சோ அப்ப 24 தேர்தல் நடக்கும்போது திமுக கூட்டணியை வீழ்த்த வேண்டும். திமுக கூட்டணி வீழ்த்த வேண்டும் அப்படின்னா வாக்குகள் தான் இப்போ வந்து சீட் வந்துதா வரல, அதை பத்தி கவலையும் படல. மேல இருக்கிற மோடியா இருக்கட்டும், அமித்ஷா இருக்கலாம், கவலைப்படல. இங்க வாக்கு வங்கி உயர்ந்து கொண்டு வருகிறது. கவலைப்படாம எப்படி சார் இருப்பாங்க? மெஜாரிட்டி கிடைக்கிறதா ஐயா சொல்றேன், மாத்தி இருக்கணும்ல நாணயம், அதுக்கு தான் கவலை இல்ல, கிடையவே கிடையாது. 2026 தான் உங்களோட நோக்கு இலக்கை. இப்போ 24 என்ன பதவி ஏற்கும்போது என்ன சொன்னாங்க? அண்ணாமலைக்கு வந்து ஏதாவது இலாக்கா கொடுப்பாங்க, இங்க மாநில தலைவர் பதவி. திரு மணிகண்டன் என்ன சொல்றாரு? 3 மாநில தேர்தல்ல அவங்க வந்து பிஸியா இருக்கிறாங்க, அதனால கட்சியினுடைய இன்னொரு அம்சமும் சொல்றாங்க,
ஜானகி அம்மையார் அணி ஜெயலலிதா அணி அணின்னு பிரிஞ்சிருந்து ஒன்றாகி காங்கிரஸால் அது வலுவடைஞ்சிச்சு. அதே விதமான ஒரு தவறை இப்போ நம்ம பண்ணிடக்கூடாது, வலுப்பெற்றக்கூடாது, ஆட்சிக்கு வந்துடக்கூடாது. அதிமுக நாம் வரலனாலும் வரலாம், அவங்களும் வரக்கூடாதுன்னு ஒரு வியூகத்தை எடுத்துருக்கிறாங்க. அந்த இடத்தை அடைவது தான் அப்படின்னு ஒரு வியூகம் எடுக்கிறாங்கன்னா அது எவ்வளோ தூரம் களத்தில் சாத்தியம்னு பார்க்குறீங்க? அது சாத்தியன்றதை விட அந்த வியூகம்ன்றதில் அவங்க தீர்மானமாக 2017 இருக்காங்க. அதில் வந்து மாற்றுக்கருத்தே இல்லை. சொன்னாங்களே நட்பா இருந்த காலத்திலே அதான் வியூகம். ஆமா ஆமா, சொன்னாங்களே நன்றி இல்லாமல் நன்றி கடனோடு இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு திருக்குறள் சொன்னாங்க, அது அது வந்து கேட்ட பல கொடுத்த நிதிக்காகலாம் இல்ல, ஆட்சியை தொடர்ந்து 4.5 வருஷம் நடக்க விட்டதுக்காக தான். அதைதான் அவங்க எதிர்பார்க்கறது. உங்க ஆட்சி நடந்தது பல முறை நம்ம சொன்னது, இந்த கட்சியை வந்து உடைத்தது அதிமுக என்ற கட்சியை பிரிவுக்கு காரணம். இன்று 4 உடஞ்சிருக்குன்னு சொல்றாங்க, அதற்கு காரணம் வந்து சுழி போட்டு எல்லாம் செய்தது பாஜக தானே. மதுரையில் இருக்கக்கூடிய பாஜகவுடைய தலைவர் அதை ஏற்கனவே சொன்னாரு, திரு மணிகண்டன் சுட்டிக்காட்டின தலைவர் வந்து சொன்னாரு, எங்களுடைய நாங்க இப்படிதான், எங்களுடைய ஸ்டைல் அப்படிதான் அப்படின்னு வேற சில மாநிலங்கள் இருக்க வரைக்கும் அப்படியெல்லாம் இல்ல. நாங்க வந்து அவர்களை எங்களுக்கு அதோட வேற கட்சியோட விவகாரம், அதிமுக விவகாரத்தில் நாங்க எப்படி தலையிடுவோம்னு சொல்லி இதே பாஜகவும் ஏன் அண்ணாமலையே சொல்லியிருக்காரு. இன்னைக்கு வெளிப்படையா எல்லாம் கசந்து எங்களாலதான் ஆட்சி ஆட்சிக்கு இருந்ததுக்கு நீங்க எங்களுக்கு நன்றி கடனோட இருக்கணும் எடப்பாடி பழனிசாமி அப்படின்ற வார்த்தைகள் வர்றதுக்கு காரணம். அப்ப 4.5 ஆண்டுகள் அந்த கட்சியை பிரித்து அந்த உடைத்து அந்த ஆட்சியை நடப்பதற்கு நாங்க தான் காரணம். நீங்க கேட்டீங்க இல்லையா, உங்களுக்கு எத்தனை எம்எல்ஏ இருந்துச்சுன்னு, ஒரு எம்எல்ஏ இல்ல அந்த ஆட்சி நடப்பதற்கு உறுதி செய்தது வந்து திரு மோடி அவர்கள் இல்ல பாஜக. அந்த டெல்லியில இருந்த அதிகாரம் திருப்பி திருப்பி டெல்லின்னு சொன்னது அதான் அர்த்தம். சோ அதற்கு நீங்க நன்றி விசுவாசமா இல்லாம இன்னைக்கு எங்களுக்கு எதிராக பேசுறீங்க அப்படின்னு சொல்லி திரு அண்ணாமலையோட கோபம் இருக்கு இல்லையா. இது பரஸ்பரம் என்னை தாண்டி என்னை பொறுத்தவரை இது வந்து நீங்க அந்த சாத்தியமா இல்லையான்றது நிச்சயமாக அவர்களுடைய ஆசைன்றது அதுதான். இந்த 2019 வந்து கூட்டணி உறுதியாகிறதுக்கு முன்னாடி வந்து அமித்ஷா பிரச்சாரத்துக்கு வந்தப்ப சொன்னார்ல, தமிழ்நாட்டுல கலகங்கள் இல்லாத தமிழ்நாடு உருவாகும் அப்படின்னு. அதுக்கான வழி என்னது, முதல்ல எதிர்கட்சி அந்தஸ்தில் அமரணும்னா இங்க இருக்கக்கூடிய வலுவா இருக்கக்கூடிய அந்த இருதுருவ அரசியல ஒரு கட்சியை வந்து சின்னாபின்னம் பார்க்கணும், பலவீனப்படுத்தணும். அப்ப அந்த இடத்துக்கு வந்து இப்ப பிரதான எதிர்கட்சி அந்தஸ்து வர சரியா உணர்ந்துதான் 24 தேர்தலுக்கு முன்னாடியே வெளியில வந்துட்டாரா? அவங்க வெளியே வரல, முதல்ல வெளியில வந்தா பழனிசாமி அவர்கள் நிச்சயமா அவர் உணர்ந்தார். ஏன்னா வந்து நீங்க நாடு முழுக்க அவர் சில உதாரணங்கள்லாம் விட்டுட்டார், அதுல வந்து நீங்க சிவசேனாவை சேர்த்தி கொள்ளலாம் இல்ல பல மாநிலங்கள் இது மாதிரி நடந்திருக்கீங்க. இன்னைக்கு கூட்டில் இருக்க குமாரசாமி பலவீனானதும் அந்த எப்படி கட்சிகள் கூட்டணிகளாக இருந்த கட்சிகள் வந்து மேஜர் பார்ட்னர்ஸ் எல்லாம் மைனர் பார்ட்னர் ஆகி அங்க பாஜக வந்து பெரிய அளவுக்கு அது அவங்க யுக்தியா இருக்கலாம், பாஜகவோட யுக்தியா இருக்கலாம். ஆனா அது உணர்ந்துதான் அவர் வந்து அந்நியப்பட்டிருக்கணும், கொஞ்சம் விலகி இருக்கணும்ன்ற முடிவு எடுக்கிறாங்க அதிமுக சார்பாக. நான் சொல்றது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அப்ப இன்றைய நிலை என்னன்னா அந்த அதுல இன்னொரு கேள்வியும் இருக்கு. இப்ப வந்து நான் திரு ஆசாரியிட்ட ஆசீர்வாதம் ஆச்சாரியிட்ட வச்சு ஒரு கேள்வி வச்சேன், மத்த தலைவர்கள் யாராவது பேசுறாங்களா அப்படின்னு. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறித்து இவ்வளவு ஒருமையில அல்லது இது வந்து பேசக்கூடிய வார்த்தைகளா அப்படின்னு அக்னிசூரன் உள்ளிட்ட அல்லது மற்ற எல்லா மூத்த பத்திரிகையாளர்களும் விமர்சிக்கக்கூடிய கண்டிக்கக்கூடிய இடத்துல மூத்த முன்னாள் அமைச்சர்கள் அதிமுகவில் பலரும் பேசாமல் இருக்கிறத எப்படி பார்க்க வேண்டியிருக்கு? அமைதியாக இருக்காங்கன்னு பார்க்குறது. ஏன்னா அதிமுகவில் எதிர்வினை வந்து குறிப்பிட்ட திரு கே பி முனுசாமி அவர்கள் பேசுகிறாரு, கடம்பூர் ராஜு பேசுகிறாரு, அல்லது சி வி சண்முகமோ ஒரு ஆர் பி உதயகுமார் இவங்க தான் எப்போதும் பேசக்கூடியவர்கள். திரு அண்ணாமலை குறித்தான அல்லது அதை கண்டிக்கக்கூடிய இடத்துல அதில் ஏதாவது எனக்கு முன்பு பேசும்பொழுது திரு சுப்பிரமணியன் சொன்னார், அண்ணாமலை மாற்றிவிட்டால் இங்கே காட்சிகளே மாறும் அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லையா. அங்கேயும் அந்த நிலை இருக்கு, இங்கேயும் வந்து அதே போல வந்து ஒரு நிலை இருக்கு அதிமுகவிலையும். இன்று அதிகாரப்பூர்வமாக ஒரு பேச்சாளர் அனுப்பிச்சு இந்த கடினமான கேள்விகள்லாம் எதிர்க்கிறதுக்கு அதிமுக சார்பாக முக்கியமான நிர்வாகிகளை கூட அனுப்பியிருக்கலாமே, யாருமே அனுப்புறது இல்லை. நேற்றுக்கு வந்து பேசினா இல்லை, கான்சியஸா அவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் தவிர்க்கிறாங்க. அவர்கள் வந்து பாஜகவை வந்து அண்ணாமலை எதிர்ப்புக்கும் இடத்துல ஏதோ ஒரு விதத்தில் இல்லை ஏதோ ஒரு சூழலில் பாஜகவுடைய தேசிய தலைமையோடு தன்னுடைய ஒரு முரணை வந்து கடுமையான முரணை வெளிப்படுத்திடக்கூடாது என்பதெல்லாம் வந்து அதிமுக ரொம்ப குறியா இருக்காங்க. அண்ணாமலை அவர்கள் குறித்து மட்டும்தான் விமர்சனம் வருது, எந்த இடத்துலயும் பாஜக குறித்தோ பிரதமர் மோடி குறித்தோ அமித்ஷா மத்திய அரசாங்க நிதி கொடுக்காததெல்லாம் கண்டிச்சு ஒரு கண்டன தீர்மானம் வருது. நான் கேட்கிறது, நீங்க உண்மையிலே 26ல வந்து ஒரு ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கட்சி, மாநிலத்தினுடைய நலன் சார்ந்து அப்படின்னு பாராளுமன்ற தேர்தலே பேசுற ஒரு கட்சி இந்த லெவலில் தான் பேசுமா? ஒரு ஆட்சியை பிடிக்க எத்தனிக்கக்கூடிய ஒரு கட்சி நிச்சயமா அதுல ஒரு மென்மையான ஒரு போக்கு இருக்கு. அதுல அவர் கேட்கிறாரு, இன்னைக்கு தொடர்ந்து சொல்றாருல வழக்குகள்லாம் வரும் இனிமேல் நாங்க பண்ணுவோம்னு.